தங்களது முதலாவது முயற்சியிலேயே மிகப்பெரிய வெற்றி எல்லோருக்கும் அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. அதுலயும் குறிப்பா சினிமா துறையை பொறுத்தளவு முட்டி மோதி தட்டு தடுமாறி தான் ஒரு சக்சஸ் கொடுப்பாங்க. அப்படியான சக்சஸ்க்கு கிடைக்கிற மிகப்பெரிய அங்கீகாரம் தேசிய விருது. இந்த தேசிய விருதுக்காக சினிமாவை சேர்ந்த ஒவ்வொரு கலைஞர்களும் பல வருடங்களாக தங்களுடைய ஹார்ட்வொர்க்கை கொடுத்துட்டு இருக்காங்க. மறுபுறம் ஒரு சிலர் தங்களுடைய அறிமுக படங்கள்லயே அந்த தேசிய விருதை தனதாக்கி கொள்றாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல தமிழ் சினிமாவில் தங்களுடைய முதலாவது படங்கள்லேயே தேசிய விருது யார் யாருக்கு கிடைச்சிருக்கு, அதுக்கு பின்னாடி இருக்க சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கொள்ள போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1992 மணிரத்னத்திட இயக்கத்தில் கே பாலச்சந்திரோட தயாரிப்பில் வெளியாகிய ரோஜா திரைப்படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகிறாரு ஏஆர் ரஹ்மான். ரோஜா திரைப்படத்துக்கு முன்னாடி ஏஆர் ரஹ்மான் விளம்பர படங்களுக்கு இசையமைக்கிறது, ஜிங்கிள்ஸ், பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்கறத தொழிலா செஞ்சுக்கிறார். இப்படி இருந்த ஏஆர் ரஹ்மான் தனக்கு கிடைத்த முதலாவது சந்தர்ப்பமான ரோஜா திரைப்படத்தை சிறப்பா பயன்படுத்தி தனக்கு கிடைத்த முதலாவது சந்தர்ப்பத்திலேயே தேசிய விருது தனதாக்கிக்கிட்டாரு. ரோஜா திரைப்படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் வழங்கிய இசையின் மூலமா இந்திய சினிமா தமிழ் சினிமாவை உற்று பார்க்க ஆரம்பிச்சிச்சு. அதுவரை பின்பற்றி வந்த இசை மரபை உடைச்சு புதிய ட்ரெண்டை இசை தமிழுக்கு வழங்கினாரு ஏஆர் ரஹ்மான். அடுத்ததா தன்னுடைய முதலாவது திரைப்படத்திலேயே தேசிய விருதை வாங்கியவர் ஒரு பாடகர். 1994 சங்கரோட இயக்கத்தில் பிரபு தேவாட நடிப்பில் ஏஆர் ரஹ்மான் இசையில் வெளிவந்த காதலன் திரைப்படத்திற்காக முதலாவது தேசிய விருதை பெற்ற பாடகர் தான் உன்னி கிருஷ்ணன். மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட உன்னி கிருஷ்ணன் தனக்கு கிடைத்த முதலாவது சந்தர்ப்பமான காதலன்லேயே தேசிய விருதை தனதாக்கிக்கிட்டாரு. காதலன் திரைப்படத்துக்கு முன்னாடி உன்னி கிருஷ்ணன் மேடை பாடகராகவும் கச்சேரிகளில் பக்தி பாடலை பாடுபவராகவும் இருந்தார். அவரை கண்டுபிடிச்சு தமிழ் சினிமாவில் அவருக்கான வாய்ப்பை கொடுத்தாரு ஏஆர் ரஹ்மான். 2002 மணிரத்னத்துடைய இயக்கத்தில் ஏஆர் ரஹ்மான இசையில் மாதவன் சிம்ரன் நடிப்பில் வெளியான கன்னத்தில் முத்தமிட்டார் திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமா அறிமுகமான கீர்த்தனாவுக்கு முதல் படத்திலேயே தேசிய விருது கிடைச்சிச்சு. ஈழ போராட்டத்தை பின்னணியா வச்சு உருவாகின கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்தில் தனது தாயான ஈழ போராளியை தேடி அலையும் மகளா கீர்த்தனா வாழ்ந்திருக்கிறாங்க. அமுதாங்கிற கேரக்டர்ல வர கீர்த்தனா தன்னுடைய முதலாவது படத்திலேயே துரு துரு, சோகம், கோபம், மகிழ்ச்சின்னு எல்லா உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தி தேசிய விருதை சுவீகரிச்சிருக்காங்க. அடுத்ததா 2015 தன்னுடைய அறிமுக பாடலையே தேசிய விருது பெற்ற பின்னணி பாடகி. இவளுடைய பெயர் உத்ரா உன்னிகிருஷ்ணன். உத்ரா உன்னிகிருஷ்ணன் வர யாரும் இல்லைங்க, தன்னுடைய முதலாவது பாடலையே தேசிய விருது பெற்ற பாடகரான உன்னிகிருஷ்ணனுடைய மகள் தான் உத்ரா உன்னிகிருஷ்ணன். தன்னுடைய அப்பாவை போலவே தன்னுடைய முதலாவது பாடல்லையே தேசிய விருது பெற்று சாதிச்சு காட்டியிருக்காங்க உத்ரா. சைவம் திரைப்படத்திற்காக நான் முத்துக்குமாரோட வரிகளில் ஜி வி பிரகாஷ் இசையில் அழகே அழகே திரைப்பட பாடலை பாடியதன் மூலமாக உத்ரா உன்னிகிருஷ்ணனுக்கு தேசிய விருது கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லைங்க, இந்தியாவிலேயே மிக குறைந்த வயதில் தேசிய விருது பெற்ற பின்னணி பாடகிங்கிற பெருமையும் உத்ராவை தான் சேரும். தன்னுடைய 10வது வயதில் இவங்களுக்கு இந்த தேசிய விருது கிடைச்சிச்சு. அடுத்து தன்னுடைய முதலாவது படத்திலேயே தேசிய விருது பெற்ற பாடகி சிம்மை. கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்திற்காக வைரமுத்துட வரிகளில் சிம்மை பாடிய பாடலுக்கு தேசிய விருது கிடைச்சிச்சு. தெய்வம் தந்த பூவை பாடலுக்கான இசையை நம்ம ஏஆர் ரஹ்மான் தான் வழங்கியிருக்காரு. அந்த பாடகியான சிம்மையையும் இந்த பாடல் மூலமா ஏஆர் ரஹ்மான் தான் தமிழுக்கு அறிமுகம் செய்கிறாரு. பாடலுக்கான இசை கோர்ப்பு எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு பாடல் ஆசிரியரான வைரமுத்துக்கிட்ட ஏஆர் ரஹ்மான் பாடலை போட்டு காட்டியிருக்காரு. உங்களுக்கு இந்த பாடகி பாடுற விதம் பிடிச்சிருக்கா, இல்லாட்டி வேற பாடகிய பாட வச்சிருவோன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வைரமுத்து இல்லை இல்லை, இந்த பாடகி சிறப்பாக பாடுறாங்க, அதனால இந்த பாட்டை இப்படியே விட்டுருவோன்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா தங்க மீன்கள் திரைப்படம் மூலமா குழந்தை நட்சத்திரம் அறிமுகமான சாதனா தன்னுடைய முதலாவது திரைப்படத்திலேயே குழந்தை நட்சத்திரத்துக்கான தேசிய விருதை பெற்றாங்க. இந்த படத்தில் ஒரு வெகுளி கேரக்டராக வர செல்லமா தன்னுடைய கோபம், மகிழ்ச்சி, சந்தோஷம், குறும்பு எல்லாத்தின் மூலமாக நம்மளை ஒரு வேற உலகத்துக்கு கொண்டு போறாங்க. இந்த படத்துக்காக 2013 சிறந்த குழந்தை நட்சத்திரத்துக்கான தேசிய விருதையும் சாதனா அள்ளி கொள்றா. போடா
62வது நேஷனல் அவார்டில் சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான அவார்டு அறிமுக இயக்குநரான பிரம்மாவுக்கு கிடைச்சிச்சு. பிரம்மா இயக்கிய குற்றம் கடிதல் திரைப்படத்திற்கு தான் அந்த ஆண்டு சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான தேசிய விருது அறிவிக்கப்பட்டது. குற்றம் கடிதல் திரைப்படத்தில் எடுக்கேஷன் சிஸ்டம் தொடர்பாகவும், ஒரு பாடசாலையில் மாணவருக்கும் ஆசிரியருக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப் தொடர்பாகவும், ஒரு மாணவன் தவறு செய்யும் போது அதை ஆசிரியர் எப்படி திருத்துறாருங்கிறதையும் இயக்குனர் பிரம்மா தெளிவாக சொல்லியிருக்காரு. 2009 வெளியான பசங்க திரைப்படத்தில் அறிமுகமான பலருக்கும் நேஷனல் அவார்டுகள் கிடைச்சன. பசங்க திரைப்படம் 2009 சிறந்த மாநில மொழி திரைப்படமாக தெரிவு செய்யப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தின் இயக்குநரான பாண்டி ராஜாவுக்கு சிறந்த வசன கருத்தாவுக்கான நேஷனல் அவார்டும் 2009 கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாது 2009 சிறந்த குழந்தை நட்சத்திரத்துக்கான தேசிய அவார்டும் பசங்க திரைப்படத்தில் நடிச்ச கிஷோர் மற்றும் ஸ்ரீராம்க்கு கிடைச்சிச்சு. 2015 நடிகர் தனுஷ் இயக்குனர் வெற்றிமாறன் இணைந்து தயாரித்த காக்கா முட்டை திரைப்படத்தில் அறிமுகமான பலருக்கும் முதல் தடவையிலேயே தேசிய விருது வழங்கப்பட்டுச்சு. காக்கா முட்டை திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான மணிகண்டனுக்கு முதலாவது திரைப்படத்திலேயே குழந்தைகளுக்கான சிறந்த திரைப்படத்தை தந்தமைக்காக தேசிய விருது வழங்கப்பட்டுச்சு. அத்தோட இந்த படத்தில் பெரிய காக்கா முட்டையாவும் சின்ன காக்கா முட்டையாவும் நடிச்சிருந்த விக்னேஷ் ரமேஷ் ஆகிய ரெண்டு சிறுவர்களுக்கும் முதல் படத்திலேயே சிறந்த குழந்தைகளுக்கான தேசிய விருது வழங்கப்பட்டுச்சு. தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி முதலாவது திரைப்படத்திலேயே தேசிய விருதுகளை வென்ற நபர்களை தான் நம்ம வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.